பெற்றெடுக்கப்பட்டவள் பூமியிலே குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்பது உலகறிந்த விஷயம்தான். அந்த குழந்தையை உற்பத்தி செய்வதற்கு ஆடவன் காரணமாக இருக்கிறது என்பது மறைக்கப்பட்ட உண்மை. அதனால்தான் நீங்க சொன்னது போல தாய்நாடு என்று தான் பெருமைப்படுகிறோம். அதன் வகையில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி தாய் அன்பு உள்ளங்கள்லாம் மகளிர் திறமாக இருக்கக்கூடிய பார்க்கும்பொழுது எத்தனை ஒரு பெண்களுக்கு உலகம் சிறப்பு செய்தது. ஆனா இந்த உலகத்திற்கே ஒரு சிறப்பு செய்த ஒரு பெண்மணி உங்களுக்கு நல்ல தெரியும். படித்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மறைந்தாலும் இந்த உலகம் என இன்றும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சகோதரியாக திகழ்ந்தவள் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், அன்னை தெரசா. எல்லாருக்குமே நீ சொல்லுவீங்க. ஏன்னா எத்தனை நிகழ்வுகள் உண்டு நம்மளை பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது ஒரு மகான் இந்த அம்மாவினருடைய மருத்துவ பொது சேவை சுகாதார சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு மகானை சந்திக்க வேண்டிய ஒரு பொதுக்கூட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு விழாவிலே. அப்ப அந்த மகான் கேட்கிறாரு, உங்களை நினைப்பதில் நான் பெருமைப்படுறேன், என் தாயுடைய ஸ்தானத்தில் பார்க்குறேமா, நீங்கள் இந்த உலக மக்களுக்காக ஒரு தொழுநோய் என்னென்ன வியாதி இருக்கும் அப்படின்ற வியாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதி மத வேக்கம் பேதங்கள் பார்க்காம எல்லோருக்கும் அவங்க குணமடைஞ்சு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி தொண்டு புரிகிறீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. அப்பேற்பட்ட இவ்வளவு பேருக்கு தொண்டு புரிந்து உண்மையிலே உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவன் நேரடியாக வந்து சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மகான் கேட்கிறாரு, அதுக்கு அன்னை தெரசா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நரகம்தான் வேணும்னு கேட்பேன் அப்படின்னாங்க. அந்த மகானுக்கு அப்படியே ஒரு ஒரு கணம் அப்படியே மனம் பேதலிச்சு திக்கும் காடி போய் உட்காந்துக்கிட்டு, இவ்வளவு தொண்டு செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு உலகத்துக்கு தெரியும், அதைத்தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த அம்மையார் வந்து நீங்க ஏன் நம்ம நரகம் வேணும்னு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பதான் அந்த அம்மையார் சொன்னாங்களாம், சொர்க்கத்துக்கு போறவங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க, நரகத்தில் இருப்பவர்களாம் பாவப்பட்டவர்கள், அந்த பாவப்பட்டு நரகத்தில் உழல்பவர்களுக்கு நான் மீண்டும் பலவிதமான சேவைகள் புரிய வேண்டும், அந்த வாய்ப்பை எனக்கு ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்களேன், இந்த உலகத்துல யாருக்காவது இந்த ஒரு கருத்து இந்த ஒரு நிகழ்வாடு வருமா அப்படின்னா, அதனாலத்த இன்றைய நாளை அந்த அம்மையாருடைய நினைவனாக இருக்கக்கூடிய நாளை உலக மகளிர் தினம் என்று ஆரம்பிச்சான். நிறைய சொல்லலாம், நிறைய பெண்கள் அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலேயும் உண்டு. ஏன்னா இன்றைய விருப்பாச்சி மேடுகளை சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தெரியும் அன்னை பேரூராட்சியா அந்நியரை எதிர்த்து ஆட்சி புரிந்து அப்பேற்பட்ட நிலைப்பாடிலே ஆடவன் இல்லாத ஒரு அரசாட்சி அடியனும் புரிவேன் என்பதற்கு கங்கணம் கட்டி எங்களுடைய வாரிசை தலைநிமறை செய்வதற்கு அடியன் நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அன்று நம் பாடுபட்ட மாபெரும் வீரமங்கை வேலுநாட்சியார், இப்படி எத்தனை மகளிர்கள் இந்த உலகத்துல இங்கே இருக்கிறவங்களும் மகளிர் தான் நினைக்கிறேன். ஆனா செயல்பாடு பேச்சுவார்த்தையை பார்த்தா அப்படி தெரியல. 10 அடிச்சு எந்த வகையில நான் சொல்றது மேலோட்டமாக நல்லா நீ கீழே ஓட்டிக்கிட்டு தெரியட்டும், நல்லது நடக்கணும். ஆக அப்பேற்பட்ட இந்த மகளிர் தினத்திலே அன்பான உள்ளங்கள் வாழக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே உலகம் ஓய்வு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் இவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாராட்டி பார்க்கும் பொழுது பெற்ற தாயினுடைய பெருமையை என்னவென்று நாம் பாடி பறைசாற்றுவோம். இயன்ற பொழுதில் பெரிதுமக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முந்தி தவம் கடந்து 300 கற்பத்து சுமந்தவள் அல்லவா. அந்த தாய்க்கு மீண்டும் பலவிதமான பெருமையை சேர்ப்பது என்னை மட்டுமல்லாமல் உங்களைப் போல அடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை உண்டு. அந்த கடமைக்காக தான் இந்த கருத்தினாலே பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து சொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா எறும்பு வேண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா தண்ணி இல்லாம பால சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாய சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ